மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற சில விஷயங்கள் இன்று பலிதமாகலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து மே மாதம் 5ஆம் தேதி அந்த தேதியில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் பலிதமாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதாவது நீண்ட நாள் சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அதுக்கான ஒரு ரிசல்ட் வருதா, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் அது உயிர் பெறும் நாள்னு சொல்கிறது, அப்படி வரக்கூடிய ஒரு தினம். முக்கியமாக தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், அப்போ தொழில் நமக்கு கிடைக்குமா, அந்த தொழிலில் நமக்கு மாற்றம் ஏற்படுமா என்று நினைக்கும் பொழுது அதற்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது, அதற்கான ஒரு கால் லெட்டர்ஸ் வருது, இதுக்கெல்லாம் உகந்த ஒரு தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருப்பதால் இறை வழிபாடு முக்கியம், நிதான போக்கை கையாள வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சாதகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும், மதியத்திற்கு மேல் ரொம்ப நல்ல ஒரு அனுபவங்களும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். கிருத்திக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, தடையும் தாமதமும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அந்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகள், அதாவது அண்ணா தம்பி இவாளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவர்களெல்லாம் ரொம்ப உறுதுணையாக உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். சில நேரங்களில் வந்து பணம் விரயம் இருக்கும், ஆனால் அந்த பண விரயம் என்பது ஒரு உருப்படியான விஷயமாக இருப்பதால் அதனால் நமக்கு மனசில் சந்தோஷம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் இருக்க அது ரொம்ப நல்ல நாளாகவே அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு தினம், சில நல்ல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாகத்தான் இது அமைகிறது. ரொம்ப ஒரு சுபமான பலன்கள், நன்மைகள், ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதுசாக பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு எதிர்பாராத நல்ல லாபங்கள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் தாராள மனப்பான்மையோடு உதவி செய்வீர்கள். அப்படி நீங்கள் உதவி செய்யக்கூடிய சில உறவினர்கள், நெருங்கின உறவினர்கள் இவருடைய கல்வி சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக சில உதவிகளை எல்லாம் செய்வீங்க, அது ரொம்ப நல்லது, செய்யுங்க. மனதுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள், மன நிறைவை தரக்கூடிய சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும், நல்ல திருப்பு முறைகள் எல்லாம் அமையும். நமக்கு வந்து அண்டை அயலாரிடம், நமக்கு முன்பின் தெரியாதவங்க, இவங்களால் நமக்கு நல்ல உதவிகள் எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுதும் அதில் வந்து அதை இறைவனுக்கே அர்ப்பணித்து அதை செய்ய உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எப்போ நான்ற ஒரு நினப்பு உங்களுக்கு வருமோ அப்போ அந்த காரியங்கள் எடுபடாமல் போய்விடும். அதனால் இறை பக்தி என்பது ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தாமதங்கள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன்னு சொல்லுவோம், அதாவது அது எதிரிகள்னு சொல்ல முடியாது, நமக்கு இணையாக வரக்கூடிய சில பேரோட காம்படிஷன்லாம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தினமாக இருக்குது. அதனால் எதுலேயுமே வந்து ஒரு முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள்.
தேவையில்லாத பணத்தை இழப்பதற்கோ இல்லை நஷ்டமடைவதற்கோ உண்டான காரணங்கள் இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதான போக்கை கையாள வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும், ரொம்ப ஒரு சாதகமான நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும், வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். ஆயுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கும் மேற்படிப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு போவதற்காக திட்டங்கள் தீட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவிகள் உண்டு. சில நேரங்களில் நண்பர்களுக்கு நீங்கள் உதவும் பொருட்டு மெனக்கெடுவீர்கள். எப்போவுமே இரு பக்கம்தான், அதாவது கொடுக்கல் வாங்கல்ங்கிற மாதிரி சில நேரங்களில் நண்பர்களாலும் நமக்கு உதவி, சில நேரங்கள் நாமும் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு தன்னலம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். உங்களுடைய இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பரந்த ஒரு நாலெட்ஜ் அறிவு அதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வது, அதே மாதிரி சில நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட உதவிகளையும் செய்வது போன்ற நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் அலைச்சல்களும் பின்னடைவுகளும் இருக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ரொம்ப சாதகமான தினம், சந்தோஷங்களை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்திகள் ஏற்படும், இல்லை சில புதிய தொழில் ஏற்படுறதுக்கான ஒரு வழிமுறைகள், இல்லைனா நீங்கள் ஒரு அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான தினமாக இது அமைவதால் வெற்றிகரமான தினம் என்றே இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும், அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. நண்பர்களாலும் சரி, நம்மளுடைய திறமையாலும் சரி, நல்ல காரியங்களை எல்லாம் சாதித்து கொள்ள முடியும், அற்புதமான தினம். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் தோன்றலாம், இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். தொடர்ந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தினம். சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுத்தரக்கூடிய தினம், நல்ல ஒரு சிறந்த தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக சில தடைகளை எல்லாம் மீறிய சாதனைகளை செய்யக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். முக்கியமான திருப்பு முனைகள் தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும், அவசரத்தை கைவிட வேண்டும். மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய திறமை என்பது அற்புதமாக வெளிப்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் மாறி உங்களை மக்கள் புரிஞ்சுப்பாங்க, உங்கள் உறவினர்கள் பங்காளிகள் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள். நல்ல பெயரையும் வாங்கக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில்
ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள். அதே போல் கேட்ட நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய பகைமையெல்லாம் மறந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு நட்புணர்வோடும் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிறந்த வெற்றிகளும் நமக்கு திறமைகளும் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது அதுவே ஒரு ஆணவமாக மாறி நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம். அதனால் தன்னிலை உணர்ந்து நடக்க வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தெய்வ வழிபாடு என்பது அதைவிட முக்கியமான ஒரு சமாச்சாரம். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பின்னடைவும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத சில பழிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் உங்கள் மேலே இருக்கிற ஒரு நன்மதிப்பு என்பது கூடும். குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு மனதோடு ஈடுபட்டு செய்யும் பொழுது அதில் வெற்றியடைவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள், இதையெல்லாம் நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். நண்பர்களால் நல்ல உதவி உண்டு. புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை பழைய தொழிலில் விரிவாக்கம் செய்ய நினைத்தாலும் அதற்கான நல்ல ஒரு சூழல்கள் ஏற்படுவது என்பது திண்ணம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு முயற்சி செய்ய செய்யதான் வெற்றிகள் ஏற்படும். அதனால் தடைகளை கண்டு பின்வாங்காதீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மனசில் கலக்கங்கள் ஏற்படுவது, ஒரு டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னடைவுகள் ஏற்படுவது, நமக்கு எல்லாமே தோல்வியாகவே முடியறது, இச்சை அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லதே அல்ல. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிறு தடைகள் தோன்றும். அந்த தடைகளை மீறிய வெற்றிகளும் ஏற்படும். முயற்சி செய்ய வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் இது அமையும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் வந்து நம்மை விட்டு விலகாமல் இருப்பதால் நமக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யலாமே தவிர பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது இல்லை. இருந்தாலும் நம் முயற்சியை நாம் கைவிடாமல் செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் அகன்று தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இந்த தினத்தில் வந்து பணத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவுக்கான ஆயத்தங்களை செய்யும் பொழுது தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மறையும். குழந்தை பிறப்பை எதிர்பார்த்திருந்தால் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அதனால் ஒரு சுபமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு தினமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல நல்ல பலன்கள் ஏற்படும். நீண்ட காலமாக பலன் தரக்கூடிய சில முக்கிய விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைவீர்கள். உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான சில சமாச்சாரங்களை சொல்லலாம். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகளும் சந்தோஷங்களையும் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. தொடர்ந்து நாம் பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.